கடலூர் துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் 32 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 32 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் 25 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ள 33 வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைத்ததுடன் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இதுவரை கடலூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிக்காக 6 கோடியே 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டத்தில் 8085 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 3 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நடப்பாண்டில் குறுவை சாகுபடி நடைபெறவுள்ள நிலையில் 75 கோடி ரூபாய் மதிப்பில் கால்வாய்கள் ஏரிகள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக தடுப்பணைகள் இந்த மாவட்டத்தில்தான் கட்டப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் 8075 காய்ச்சல் முகாம் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி காய்ச்சல் முகாம் நடைபெறுகின்ற காரணத்தினாலே 3,25,570 பேர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதில் நோய் தொற்று கண்டறியப்பட்டவருடைய எண்ணிக்கை 2,380 பேர் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இப்படி கண்டறியப்பட்ட காரணத்தினால்தான் நோய் பரவல் தடுக்கப்படுகின்றன. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் நோய் பரவலை தடுப்பதற்கு இந்த காய்ச்சல் முகாம் பேர் உதவியாக இருக்கின்றது. அதை அரசு உரிய முறையில் செயல்படுத்தி வருகின்றது தமிழகத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை செய்யக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.